ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் மித்திரன். ரஜினிகாந்த் அரசியல்வாதிகளை எதிர்த்து ஜெயலலிதா மரணத்துக்கு முன்னாடி பேசினது கிடையாது, அவர் ஒரு கோழை அப்படின்னு சில போலி தமிழர்கள் அடிக்கடி பேசுறத பார்த்திருப்போம். இதுவரைக்கும் ரஜினிகாந்த் பேசின தைரியமான பேச்சுகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு மேல கர்நாடகாவில் தமிழர்கள் தாக்கப்பட்டா என்னுடைய ரசிகர்களை அங்க கூட்டிட்டு வந்து போராட்டம் செய்வேன் அப்படின்னு பேசியிருந்தாரு. இது 1992 வருடம் காவிரி பிரச்சனையின் போது பேசினது. தமிழ்நாட்டில் வெடிகுண்டு கலாச்சாரம் அதிகமாயிருச்சு அப்படின்னு பேசியிருந்தாரு. செல்வி ஜெயலலிதா ஆட்சி எதிர்த்து அதிமுக அமைச்சரை மேடையில வச்சுக்கிட்டு 1995 வருடம் மணிரத்னம் வீட்டில் குண்டு வெடிச்சப்ப பேசினது. திரைப்பட நகருக்கு உங்களுடைய பெயரை வச்சது மிகப்பெரிய தவறு, எம்ஜிஆருடைய பெயரை வச்சிருக்கணும் அப்படின்னு பேசியிருந்தாரு. 1995 சிவாஜி கணேசனுடைய பாராட்டு விழாவில் செல்வி ஜெயலலிதா மேடையில இருக்கும் போதே பேசியிருந்தது. அதற்கு பிறகு திமுக ஆட்சிக்கு வந்ததும் அது எம்ஜிஆர் திரைப்பட நகர் அப்படின்னு மாற்றமும் செய்யப்பட்டது. மறுபடியும் ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டை ஆண்டவனாலையும் காப்பாற்ற முடியாது அப்படின்னு பேசியிருந்தாரு. இது பலருக்கும் தெரிஞ்சிருக்கும். 1996 வருடம் சட்டமன்ற தேர்தலின் போது இந்த பேச்சால மட்டும்தான் திமுக ஆட்சிக்கு வந்தது. டாக்டர் ராமதாஸ் வன்முறைகளுடைய ராஜாவா திகழ்ந்துட்டு இருக்காரு அப்படின்னு பேசியிருந்தாரு. 2004 நாடாளுமன்ற தேர்தலின் போது விஜயகாந்த் கலக்கி இருக்கீங்க, நல்லா ஓட்டு வாங்கியிருக்கீங்க, உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு பேசியிருந்தாரு. 2006 சிவாஜி கணேசனுடைய சிலை திறப்பு விழாவில் அப்போதைய முதல்வர் கலைஞரை வச்சுக்கிட்டு மேடையில் பேசியிருந்தாரு. பல நடிகர்கள் விஜயகாந்தை போய் வாழ்த்துக்கள் தெரிவிச்சாங்க. அவர் 2011 எதிர்கட்சி தலைவராக பொறுப்பேற்றுக்கிட்ட பிறகுதான் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. கலைஞருக்கு இரண்டு மிகப்பெரிய சொத்து, ஒன்று திமுக அப்படிங்கிற சொத்து, இன்னொன்று அழகிரி ஸ்டாலின் அப்படிங்கிற சொத்து. அந்த சொத்து இந்த சொத்தை காப்பாற்றணும், இந்த சொத்து அந்த சொத்தை காப்பாற்றணும் அப்படின்னு பேசியிருந்தாரு. அதாவது அழகிரி ஸ்டாலின் இடையே நடக்கும் பணி போற அவங்களுடைய ஒட்டுமொத்த குடும்பத்தையும் வச்சுக்கிட்டு 2010 அழகிரி அவர்களுடைய மகன் திருமணத்தின் போது பேசியது. 2010 பாசத்தலைவனுக்கு பாராட்டு விழா நிகழ்ச்சியில அஜித்குமார் பேசிய சில தைரியமான கருத்துக்களுக்கு ரஜினிகாந்த் அவர்கள் முதல்வர் பக்கத்தில் இருக்கும் போதே எழுந்து கைத்தட்டி இருந்தாரு. அது மட்டும் இல்லாம அஜித்குமாருடைய பேச்சுக்கு ஆதரவும் கொடுத்திருந்தாரு. அதே நிகழ்ச்சியில அரசு கொடுக்கும் இலவசங்களுக்கு எதிராகவும் பேசியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம அரசு ஒதுக்கிய இந்த நிலம் ஏழை தொழிலாளர்களுக்கு போய் சேர வேண்டும், இதை யாரும் ஏமாத்த கூடாது, உண்மையை பேசுறதுல சத்தியம் பேசுறதுல நான் யாருக்கும் எவனுக்கும் பயப்பட மாட்டேன், என்னுடைய மனசுக்கு என்ன தோணுதோ அதைத்தான் செய்வேன் அப்படின்னு அரசாங்கத்துல நடக்கிற ஊழல முதல்வர் கலைஞரை வச்சுக்கிட்டே தைரியமா பேசியிருந்தாரு. ஆனா கலைஞர் தொலைக்காட்சியோ அஜித்குமார் பேசினதை மட்டும் கிடையாது, ரஜினிகாந்த் மேற்கொண்டு பேசிய வார்த்தைகளையும் எடிட் பண்ணி தான் ஒளிபரப்பினாங்க. வெளியே மக்கள் மழை வெள்ளத்தால அவஸ்தைப்படுறாங்க, இந்த நிகழ்ச்சியை சீக்கிரமா முடிச்சிங்கன்னா முதல்வர் அதை போய் கவனிப்பாங்க அப்படின்னு பேசியிருந்தாரு. 2010 இளைஞன் இசை வெளியீட்டு விழாவில் அப்போதைய முதல்வர் கலைஞரை வச்சுக்கிட்டு பேசியிருந்தாரு. 2013 தமிழ் சினிமா நூற்றாண்டு விழாவில் ஜெயலலிதா அவர்களை வச்சுக்கிட்டே கலைஞரை புகழ்ந்தாரு. அவர் பேசினது என்னன்னா, இந்த நேரத்துல நலிந்த கலைஞர்களுக்கு இடஒதுக்கீடு செய்த டாக்டர் கலைஞர் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு பேசியிருந்தாரு. 2008 ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்தை ஆதரிச்சு பேசும் பொழுது கர்நாடகாவில் பிரச்சனையில ஈடுபடுவோரை உதைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. பிறகு இதற்கு வருத்தமும் தெரிவிச்சாரு. கர்நாடகாவில இருந்து மும்பைக்கு போன ஒருத்தர் அநாகரிகமா பேசுறத கண்டிச்சும் பேசியிருந்தாரு. அதாவது அப்போ மும்பையுடைய கவர்னரா இருந்த எஸ்எம் கிருஷ்ணாவை குறிப்பிட்டு பேசியிருந்தாரு. இதுக்கு முன்னாடி இந்திய அளவுல சினிமா துறையில இருக்கிற ஒருத்தர் இப்படி முதலமைச்சர்களுக்கு எதிராகவும் அரசியல்வாதிகளுக்கு எதிராகவும் குரல் கொடுத்திருக்கார் அப்படின்னா அது ரஜினிகாந்தா மட்டும்தான் இருக்க முடியும். அதனால அவர் இதுக்கு முன்னாடி யாரையும் எதிர்த்து பேசினது கிடையாது அப்படின்னு சொல்றதெல்லாம் பொறாமையில வந்த பயம் அப்படின்னு தான் சொல்ல முடியும்.